சிவன் கொடுத்த வரம் நம்ம ஊரில் பல பேருக்கு இப்பொழுதெல்லாம் பனைமரம் தெரியாமல் போனது அவர்களும் தெரிந்து கொள்ளாமலே இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஈச்சமரம் சின்ன கன்றாக இருக்கிறது சின்ன மரமாக இருக்கிறது ஈச்சமரம் பல பேர் பார்த்ததே இல்லை இது ஈச்சமரத்தோட பழம் நுங்கு பல பேருக்கு தெரியும் ஆனால் பணம் பழம் பல பேருக்கு தெரியாது பலரும் சாப்பிட்டதில்லை இந்த மண்ணின் மைந்தனுக்கு நிகரான மரம் பனை மரமும் இந்த ஈச்ச மரமும் வாய்ப்பு கிடைப்பவர்கள் பனம்படத்தை படத்தை சாப்பிட்டு பாருங்கள் பனம் கிழங்கை சாப்பிட்டு பாருங்கள் நுங்கு சாப்பிட்டு பாருங்கள் அது மனிதனை வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து போலத்தாங்க இந்த ஈச்ச மரத்தோட காய் வந்து இளம் காய் பச்சை நிறத்தில் இருக்கும் இது பழுக்கிறதுக்கு தயாராக இருக்கு அதனால் சிகப்பு நிறத்தில் இருக்கு இது பழம் இல்லை இதை கருப்பு கலரில் இருக்கு பாருங்க இது தாங்க பழம் ஈச்சம்பழம் எப்பொழுதுமே கருப்பாக இருக்கும் நீங்கள் பேரீச்சம்பழம் அதாவது பாலைவன பகுதியில் பெரிய மரமாக பெரிய பெரிய காய்களாக உருவாகி அதை பதப்படுத்தி நம் ஊரில் வந்து விற்கக்கூடிய பேரீச்சம்பழம் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்த ஈச்சம் சிற்றீச்சம்பழன்னு சொல்லி ஈச்சம்பழம் சிற்றீச்சம்பழன்னு கூட சொல்லலாம் இந்த இருப்பது தான் இப்ப சாப்பிடுவதற்கு தகுதியான ஒரு அற்புதமான மருந்து இந்த ஈச்சம்பரத்து காய் வந்து தன்மை உடையது உடலில் உள்ள சிறுநீர் பகுதியை உஷ்ணத்தை குறைக்கும் தன்மையுடையது இந்த பழம் வந்து உயிர் சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது இது நாவல் விதை போல தான் வெறும் கொட்டை மாதிரி தான் இருக்கும் சதையெல்லாம் பெருசாக இருக்காது ஆனால் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எங்கேயாவது ஒரு சிலர் இந்த ஈச்சம் பழத்தை விற்பனை செய்வார்கள் அதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அந்த சுவைக்கு ஈடு இணையே கிடையாது இதனுடைய உயிர் சக்திக்கு ஈடு இணையே கிடையாது நண்பர்களே இந்த ஈச்சம் கொட்ட பழத்தோட கொட்டையை நல்லா அரைச்சி நம்ம கண் இமைகள் மீது போட் இமைகளின் மீது நம்ம மை வைப்பது போல வச்சோம்னா பார்வை தூர பார்வை பார்வை மங்கள் எல்லாமே சரியாகும் இந்த ஈச்சம் பழம் ஒரு அற்புதமான மூலிகை இது வருஷத்தில் ஒரு முறை பூக்க கூ காய்க்கக்கூடியது பழுக்கக்கூடியது அழிந்து வரும் இந்த மர வகையில் ஈச்சம் மரமும் ஒன்று நாம் பாதுகாக்க வேண்டிய ஒன்று ஒரு அற்புதமான மூலிகை நண்பர்களே இதை எங்கு பார்த்தாலும் பயன்படுத்துங்கள் வாழ வழி செய்யுங்கள் நல்லது செய்வதே வெற்றி ஆரோக்கியம் தருவதே பக்தி மகாதுரை